முத்திரை சினிமா செய்திகள். படப்பிடிப்பில் கலந்து கொள்வாரா ரஜினிகாந்த்? தற்போதுள்ள சூழ்நிலையில் இந்த கொரோனா ஊரடங்கு சிறிது சிறிதாக தளர்வடைந்து படப்பிடிப்புகளுக்கு அனுமதி கிடைத்துள்ளது. கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட தளர்வுகளுக்கு பிறகு ஒவ்வொரு படப்பிடிப்புகளும் ஆரம்பமாகி வருகிறது. ஆனால் இன்னும் முன்னணி நடிகர்கள் படங்கள் எதுவும் ஆரம்பமாகவில்லை. ஒரு சில சின்ன பட்ஜெட் படங்கள் மட்டுமே படப்பிடிப்புகள் துவங்கப்பட்டுள்ளது. ரஜினிகாந்த், விஜய், விக்ரம், அஜித், சூர்யா போன்றோர் நடிக்கும் படங்களின் படப்பிடிப்புகள் ஏற்கனவே ஆரம்பமாகி தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நடிகர் ரஜினிகாந்த் கொரோனா ஓரளவு ஒழிந்தால் மட்டுமே படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியும் என சொன்னதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஜினிகாந்த் நடிக்கும் அண்ணாத்தை படம் பொங்கலுக்கு வெளியாகும் என்று அறிவித்தார்கள். ஆனால் இன்னும் படப்பிடிப்பு முடியாத நிலையில் பொங்கலுக்கு வெளியாக வாய்ப்பே இல்லை. நடிகர் ரஜினிகாந்த் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு வேண்டுமானால் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் என கோலிவுட் வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றது. அதன் பிறகு படப்பிடிப்பை நடத்தினால் கூட 2021 கோடை விடுமுறைக்கு மட்டுமே படத்தை வெளியிட முடியும் என்பது தயாரிப்பாளரின் கருத்து. ரஜினிகாந்த் எப்பொழுது படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் என படக்குழுவினர் ஆர்வமாக காத்திருக்கின்றனர். எனக்கு ஹிந்தி தெரியாது, வைரலாகும் இந்த வாக்கியம். கனிமொழியை தொடர்ந்து ஹிந்தி தெரியாது என்கிற காரணத்திற்காக விமான நிலையத்தில் தான் அவமானப்பட்டதாக இயக்குநர் வெற்றிமாறன் கூறியிருந்தார். இதையடுத்து இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, நடிகர் மெட்ரோ சிரீஷ், ஐஸ்வர்ய ராஜேஷ், அவருடைய சகோதரர் மணிகண்டன், அவருடைய மனைவி என திரையுலகினர் பலரும் நான் தமிழ் பேசும் இந்தியன், ஹிந்தி தெரியாது போடா போன்ற வாசகங்கள் அடங்கிய பனியனை அணிந்து படம் எடுத்து அதை சமூக வலைத்தளங்கள் பதிவேற்று வருகின்றனர். இதுதான் சாக்கு என பலரும் என்னை இந்த விமான நிலையத்தில் அசிங்கப்படுத்தினார்கள், என்னை அந்த ஊர் விமான நிலையத்தில் அசிங்கப்படுத்தினார்கள் என பல கட்டுக்கதைகளையும் அவிழ்த்து விட்டு வருகின்றனர். எங்கு போய் முடியப் போகிறதோ இந்த பிரச்சனை, பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் மீண்டும் மும்பைக்கு வருகிறேன், முடிந்தால் தடுத்து பாருங்கள், சவால் விடும் நடிகை கங்கனா ரணாவத். பிரபல பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் தூக்கு போட்டு தற்கொலை தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிரா மாநில மும்பை போலீசார் சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி நடிகை கங்கனா ரணாவத் கடுமையாக விமர்சித்திருந்தார். நடிகை கங்கனா தமிழில் தாம்தும் என்ற படத்தில் நடித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தற்போது தலைவி திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார். மும்பை ஒரு பாதுகாப்பற்ற நகரம் என்றும் கூறியிருந்தார் கங்கனா ரணாவத். இதனால் சிவசேனா கட்சியினர் கங்கனாவிற்கு மிரட்டல் விடுத்தனர். சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் நடிகை கங்கனா மும்பைக்கு வந்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மிரட்டல் விடுத்திருந்தார். இதற்கு பதிலளித்து கங்கனா வெளியிட்டுள்ள வீடியோவில், சஞ்சய் ராவத்தை நான் விமர்சித்தது உண்மைதான், அதற்காக ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா மக்களையும் நான் விமர்சித்ததாக அர்த்தம் கற்பிக்க கூடாது. ஒரு பெண் என்று பாராமல் என்னை கடுமையாக விமர்சித்துள்ளீர்கள். நீங்களும் உங்கள் கட்சியினரும் மிரட்டல் விடுத்ததால் அதற்கு பதிலளித்தேன். நம் நாட்டில் தினமும் எத்தனையோ பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகின்றனர் என உங்களுக்கு தெரியுமா? இதற்கு யார் பொறுப்பு என உங்களால் பதிலளிக்க முடியுமா? செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி ஹிமாச்சல் பிரதேசத்திலிருந்து மும்பைக்கு வருகிறேன், முடிந்தால் என்னை தடுத்து நிறுத்துங்கள் பார்க்கலாம் என அவர்களுக்கு சவால் விடுத்திருக்கிறார் நடிகை கங்கனா ரணாவத். ஏற்கனவே கங்கனா ஒரு திறமையான நடிகை மட்டுமல்லாமல் மனதில் பட்டவற்றை வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவர் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. அவர் விட்ட அந்த எதிர் சவாலுக்கு ரசிகர்கள் பலரும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். சுஷாந்த் சிங் ராஜ்புத் அடிக்கடி கஞ்சா புகைப்பார், இப்படி சொன்னது யார் தெரியுமா? மறைந்த பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் அடிக்கடி கஞ்சா புகைப்பதை 2018 அவரிடம் வேலைக்கு சேர்ந்த போதிலிருந்தே பார்த்து வந்ததாக அவருடைய சமையல் கலைஞர் தீபேஷ் சவந்த் கூறியிருக்கிறார். கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி தன்னுடைய மும்பை வீட்டில் சுஷாந்த் சிங் ராஜ்புத் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது மரண வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. அவரது மரணத்துடன் போதைப் பொருள் கும்பலுக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. சுஷாந்தின் குடும்பத்தினர் தங்கள் மகனை காதலி ரியாதான் கொலை செய்து விட்டதாக வெளிப்படையாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இது தொடர்பாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் ரியா சக்கரபோர்த்தியின் சகோதரர் ஷோவிக் சக்கரபோர்த்தி, சுஷாந்தின் மேனேஜர் சாமுவேல் மிராண்டா ஆகியோரை கைது செய்தனர். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின்படி போதைப் பொருள் விற்பனையாளர்களான கைசன் இப்ராஹிம், சயித் விலாத்ரா ஆகியோரும் அவர்களிடம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்ட அப்துல் பாசித் பரிகார் என்பவரையும் கைது செய்தனர். இந்த நிலையில் சுஷாந்தின் சமையல் பணியாளர் தீபேஷ் சாவந்த் போதைப் பொருள் தடுப்பு போலீசாரிடம் அளித்த வாக்குமூலம் வெளியாகியுள்ளது. அதில், 2018 செப்டம்பர் மாதம் நான் சுஷாந்த் சிங் ராஜ்புத்திடம் வேலைக்கு சேர்ந்தேன். சேர்ந்த 2-3 நாட்களில் அவர் கஞ்சா புகைப்பதை கண்டேன். அப்பாஸ் கலு என்பவர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்திற்கு கஞ்சா தயாரித்து தருவார், இருவரும் சேர்ந்து புகைப்பார்கள். கரண் என்பவர்தான் முதன் முதலில் சுஷாந்திற்கு கஞ்சா பழக்கப்படுத்தினாராம். அவர் முழு பெயர் எனக்கு தெரியாது. நான் ஒருபோதும் சுஷாந்திற்கு கஞ்சா வாங்கி கொடுத்ததில்லை என கூறியிருக்கிறார். சுஷாந்தின் வழக்கு தற்கொலையிலிருந்து கொலையாக இருக்குமோ என சந்தேகத்தை எழுப்பி தற்போது போதைப் பொருள் பிரச்சனை என பல புதிய விஷயங்கள் கிளறி வருகிறது. இந்த வழக்கின் அடுத்த கட்டம் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம முத்திரையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.